ரெண்டு பவுனுக்கு மேலே தான் கூட வரும். இந்தியன் ப்ரைஸுக்குன்னு பார்க்க போனேன், ப்ரைஸ் உங்களுக்கு எப்படியும் ஒரு 2,05,000 மாதிரி வரும். ஃபேஸ் வச்ச மாதிரி எல்லாம் வருது, இல்லையே அசிங்க ஃபேஸ் வச்ச மாதிரி. இதுவும் இப்போ என்னன்னா கஸ்டமர்ஸ் வந்து தங்களோட டிசைன்ஸை தான் கொண்டு எடுக்கிறது. வெள்ளிக்கு தேவையான விஷயங்களுமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த கடைக்குள்ள என்ன மாதிரியான டிசைன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான பிரைஸ், இன்றைய தினத்துல தங்கம் வந்து என்ன மாதிரியான விலையில போய் கொண்டிருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். எனவே அங்க அடுத்த நிகழ்ச்சியின் ஊடாக நின்று கூடி கூட எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு வெளிநாட்டுல உள்ள ஜுவல்லரி ஷாப்ஸும் கூட இங்கேருந்து தான் இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது இது வந்து பதக்கத்தில் இது மயில் பதக்கம்ன்றது, இது மகரம்னு சொல்கிறது. இது மேலே உள்ளது கோயின்ஸ் மாலை. இதில் இதில் உள்ளது அவ்வளவும் ஆரம் ஆரம் டைப்ஸ். இது ஒவ்வொரு ஒரு ஒர்க் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். பெங்கல்ஸ்ன்னு வந்தீங்கன்னா இதில் லொக் டைப்ஸ் இருக்குது, ஃபேர் டைப்ஸ் இருக்குது. இது இது ஒப்பண்டும் ஒவ்வொரு ஒரு என்ன சொல்கிறது அண்டர் 4 கிராமில் இருந்து அப் டு 20-25 கிராம் அட் மோஸ்ட் மற்றது. இதுகளில் பார்த்தீங்கன்னா இதுகள் எல்லாம் பிளாக் பேங்கர்ஸ். இது பேர்லேயும் இதுகள் எல்லாம் பேராக வரும். இது எல்லாம் லோ வெயிட்ஸ் அப் டு 10 கிராம்லேருந்து பேர் நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். 20-25 கிராம் 30 கிராம்ஸ் அப் டு இது இதுகள் பேங்கர்ஸ். இதுகள் ஒவ்வொரு ஒரு ஒர்க் அவுட், இது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் கூடினது. இது வந்து ப்ரைஸ் வைஸாக பார்க்கவோ இது ஹை எண்டில் வரும். மற்ற இதில் 3 பவுன் 2-3 அப் டு இதுகள் 2 பவுனுக்கு மேலே தான் கூட வரும். இந்தியன் ப்ரைஸுக்குன்னு பார்க்க போனேன், ப்ரைஸ் உங்களுக்கு எப்படியும் ஒரு 2,05,000 மாதிரி வரும். உண்மையான ப்ரைஸ் வெளியே எடுக்கிறதா மற்ற இதுகள் எல்லாம் இதெல்லாம் ஒரு 198 பர் பவுன் வரும். கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கிறோம்னா எங்களுக்கு மினிமம் 15 டேஸ். இந்த பக்கம் பார்க்கணும் செயின்ஸ். உங்களுக்கு செயினில் என்ன லோ வெயிட் அப் டு 2 கிராம்லேருந்து 1 கிராம்லேருந்து எடுக்கலாம். அது கூட அது குறைய வர வெயிட்னா அது 18 கேரட்ஸ்லாம் கூட வரும். இதில் இது வந்து கஸ்டமைஸ்டோட ரெண்டு லென்த் கொஞ்சம் கூட ஆகணும்னு சொல்லி இருக்கு கஸ்டமர்ஸோட.
இதுகள் இப்போ கூட யூஸ்வலாக இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது இந்த டிசைன்ஸ் தான் வர ஸ்டார்ட் பண்ணது. இப்போ எல்லா எல்லா டைப்லேயும் வருது. இது இது லக்ஷ்மி வச்ச மாதிரி வருது. இது மல்டி ஸ்டோன்ஸ், மல்டி கலர் ஸ்டோன்ஸ். கேரட்டன் இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு கேரட்டில் இப்போ நீங்கள் என்ன கேரட்லேயும் செய்யலாம், 5 கேரட்டில் கூட செய்கிறேன்னா செய்யலாம். வெயிட் வைஸாக எடுத்து பார்க்குறேன்னா ஒரு ஓரளவுக்கு இப்போ 22 செய்கிறதா இருந்தால் மினிமம் 3 pounds மினிமம் வேணும். 3 pounds குறையாமல் இருக்கணும். இப்படி செயின் டைப்பில் செய்கிறதுனா, மற்ற கொடி டைப்பில் செய்கிறனா உங்களுக்கு மினிமம் 5 pounds தான் உங்களுக்கு லைஃப் லாங் பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி அது என்ன நடுவால் லோபியாக இருக்கிறதானே அது டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட 22 அதுதான் உண்டு. இதே நீங்கள் கேரட் குறைச்சி செய்யோங்க அது என்ன சொல்கிறோம், எவ்வளோ லோ வெயிட்லேயும் செய்யலாம். ஏன்னா கேரட் வந்து நாங்கள் செய்யறது 22 தான் செய்கிறோம் செயினில் கூடுதலாக பாக்ஸ் செயின் தான் ஃபாஸ்ட் மூவிங். அடுத்த இப்போ ரவுண்ட் பாக்ஸ்னு சொல்லி வருது. ரோப் செயின் இருக்குது, ஸ்டார் செயின் இருக்குது, லேசர் செயின் இருக்குது, மற்ற லிங்க் செயின்னு சொல்லி வருது. காம்பவுண்ட் இருக்குது. இந்த இப்படியான இதுகளெல்லாம் காம்பவுண்ட் டிசைன் தான் உங்களுக்கு வரும். இதெல்லாம் இதற்கு கூட இப்படியான டிசைன்ஸ், இதை விட டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் மாறுது. இப்போ எங்கிட்ட அச்சமே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. இது இடம் கிட்டத்தட்ட இப்படியான டைம்ஸ் எல்லாம் காப்பாணும் அப்படி தான் வரும். செயின்ஸில் உங்களுக்கு அதில் அதாவது வேண்ட டேஸ்ட்டை பொறுத்து. இப்போ கூட இது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பர்பஸ்ன்னு நீங்கள் போக அது பியூர் கோல்டாக போகிறது எப்பவும் பெஸ்ட். இல்லை இப்போ உங்களுக்கு வடிவத்தான் பார்க்கணும்னு இருந்தால் ஸ்டோன் வாய்ஸா இல்லாட்டி இந்த அப்போ ஸ்டோன்ஸுக்கு தான் எப்பயும் வடிவு இருக்கு. இல்லை இது இல்லை இதுகளுக்கு நாங்கள் உங்களுக்கு வெயிட் கழிச்சு தான் வரோம். யூஸ்வலாக நாங்கள் இப்போ இதெல்லாம் நாங்கள் மென்ஷன் பண்ணி வைக்கிறது வெயிட்டில் ஸ்டோன் வெயிட்டுகள் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி வைப்போம். அது டேக் பண்ணி தான் கொடுப்போம். அது முந்தைய ஒரு காலத்தில் இன்க்ளூடடாக தான் வந்தது. இப்போ என்னென்னா இப்போ ப்ரைஸ் கோல்டு ப்ரைஸ் சரியான ஹை தானே. ஸோ அதை நாங்கள் அதை டேக் பண்ணிக்கு தான் கூட கொடுக்க வேண்டியிருக்கேன் தான். இதெல்லாம் நெக்லஸ் இதெல்லாம் உங்களுக்கு 1.5 pounds இருக்குது. போல்ஸ் நெக்லஸ்ன்னு சொல்லி வரும். அதுதான் கூட யூஸ்வலாக ஃபஸ்ட்டாக ஓடிக்கொண்டிருந்தால் செயின் டைப்லேயே வரும். இதுகளெல்லாம் ப்ரோடான நெக்லஸ்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எல்லாம் அண்ட் 188,000 ப்ரைஸ் வரும். எப்படியும் ஒரு 7 days வேணும். வெயிட் கூட நாங்கள் கூட இது அது கோயின்ஸ் மேலே அதுலேயே டபுள் டைப் வரும். இது வந்து லாங் பான், அது ஷார்ட் பான். வந்து அதெல்லாம் ஸ்டோன் ஐட்டம்ஸ், அதெல்லாம் ஸ்பெஷலி கஸ்டமைஸ் ஃபார் கஸ்டமர். ஒரு கஸ்டமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் அது ஃபஸ்ட். அதிகமாக கூட இப்போ இப்போ வர கஸ்டமர்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணி போட்டு கொண்டு இப்படி தான் எடுக்கலாமான்னு கேட்குறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் ரிங்கெல்லாம் இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க பார்த்துட்டு டிசைட் பண்ணிட்டு தான் வராங்க இதுதான் வேணும்னு சொல்லி.
இப்போ என் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்களும் மூவ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி இதில் இயரிங்ஸ் இதில் உள்ளது கூட இதெல்லாம் தனி கோல்டு. இது வந்து ஜிமிக்கி டைப்ஸ். இது சின்னாக்கள் ஜிமிக்கி ஸ்டோன்ஸ் தான் உங்களுக்கு அப்படியும் ஒரு 48,000 இதே டைப்பில் நீங்கள் கோல்டு பியோர் கோல்டாக எடுக்கலாம். அங்கே இருக்கிறதுலாம் பியோர் கோல்டு ஜிமிக்கிலே. இப்போ நான் ஸ்டோன் வச்சதெல்லாம் வந்து சில டைம் ஸ்டோன்ஸ் வந்து விழுந்துடும் இல்லை, ஸோ நீங்கள் திருப்பி கொண்டு கொடுத்தா திருப்பி ஸ்டோன் வந்து செய்யலாம் செய்யலாம். ஸோ அதுக்கான நிறைய அமௌண்ட் கொடுக்கலாம். ஸ்டோன்ஸுக்கு வராது. இப்போ டேமேஜ்னு சொன்னால் அதுக்கான ரிப்பேர் சார்ஜஸ் வரும். மற்றபடி ஸ்டோன் ரீப்ளேஸ் பண்ணுன்னா அது ஸ்டோன் ப்ரைஸ் தானே. அது யூஸ்வலி ஒரு ஸ்டோன் 50 to 100 rupees அவ்வளோதான் வரும். நாட் மச். இதுகளெல்லாம் சின்னாக்கள் ஜிமிக்கிஸ். இதெல்லாம் பிளேன் இயரிங்ஸ். அது வந்து டிசைனர் கலெக்ஷன்ஸ்னு சொல்லி ஸ்பெஷலாக வருது. அது ப்ரைஸ் வைஸாக கொஞ்சம் ஹை வரும். மற்றபடி இதிலெல்லாம் ஸ்டாண்டர்டாக வர டிசைன்ஸ் தானே. இது உங்களுக்கு ஜிமிக்கிலேயே பிளேன் ஜிமிக்கிஸ். இதுகளெல்லாம் ஒரு பவுண்ட்லேருந்து இருக்குது. இது வந்து நீங்கள் இப்போ இயரிங்கும் ஜிமிக்கியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் டிசைன்ஸ். இப்போ உங்களுக்கு இதில் இருக்கிற ஜிமிக்கியும் இருக்க தோடுமானம்னா உங்களுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் ரிமூவபிள் டிசைன்ஸ் என்று வரும். அதுலேயே நான் ரிமூவபிளும் இருக்குது. அதுகளெல்லாம் ஒன்று செய்யலாம். இப்போ இதுகளெல்லாம் ரிமூவபிள் கூட. இது மோஸ்ட்லி எல்லாம் ரிமூவபிள். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி பண்ணலாம். இதுகள் எல்லாம் பிளேன். இதெல்லாம் யூஸ்வலாக உங்களுக்கு ஒரு அரை பவுண்டாக கிட்டத்தட்ட 100,000 ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரைஸ். இது இது பிஞ்சு கட்டு தோடுன்னு சொல்கிறது. இதுவும் பிஞ்சு கட்டு தோடுன்னு சொல்கிறது. ஏ டைம் முந்தி டைமண்ட் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுவாங்க. என்ன ஒர்க் அவுட் அப்படி இது ஃபுல்லி ஹேண்ட்மேட் ஃபுல்லி ஹேண்ட்மேட். இதுவும் கூட இங்கே இருந்தான் ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். இது இதில் இங்கே காஸ்டிங்லேயும் செய்கிறது இருக்குது. அது ப்ரைஸ் குறைவு. இது ஃபுல்லாக ஹேண்ட்மேடாக செய்கிறது. இதுவும் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் பார்க்க கூட ஏன்டா இந்த வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸும் கூட. இது கொடி ப்ரோச். கொடி ப்ரோச்சஸ் இதில் இது ஒரு சீசன் கொஞ்சம் குயிக் மூவாக இருந்தது. இப்போ இது ஆஃப் சீசனாக ஆஃப் மூவ் ஆகிட்டு இப்போ செயினில் பெர்மனண்டாக வரவடியே இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ மூவ் ஆகிட்டு. இதுவும் இப்போ என்னென்னா கஸ்டமர்ஸ் வந்து தங்களோட டிசைன்ஸை தான் கொண்டு வந்து எடுக்க வைக்கணும். கஸ்டமர் இப்போ கொண்டு வந்து தந்துட்டு இப்போ கொடியோட தரோக்கியாக கூட பேர் இப்படி என்ன டிசைன்ஸ் தான் வேணும்ன்ட்டு தரேன். இதில் ப்ரைஸ் காம்பவுண்ட்லேருந்து இருக்குது. ஒரு 48,000-50,000 ஒன்றரை பவுண்ட் ரெண்டு பவுண்ட் இருக்கு. இதெல்லாம் இது காம்பவுண்டு காம்பவுண்டோட குறைவு 1.97. இதுவும் காம்பவுண்டோட சரியாக குறைவு. இது 1.770 ரெண்டு கிராம் தான் காம்பவுண்ட். இது அதை விட இன்னும் குறைவு. 1.5 மாதிரி தான் வரும் கிராம். இங்கே பார்த்தீங்கன்னா பெண்டன்ஸ். பெண்டன்ஸ்லேயும் இதுகள் வந்து கூட அந்த செயின் டைப் நெக்லஸ் இருக்குது. அதுகளுக்கு ஏற்ற மாதிரி வருது. இதுகளெல்லாம் அது வந்து சேஞ்சபிள் தானே. சேஞ்சபிளுக்கு ஏற்ற மாதிரி இது அப்படியே வருது. இதில் கூட பெரிய நெக்லஸ் டைப்பில் அந்த ரவுண்ட் செயின் சொல்கிற டிஎன்ஏ செயின்னு சொல்லி ஒரு செயின் வந்தது. அதில் இதுக்கு சேஞ்சபிளாக வருது. இது வந்து கூட ஃபாரின் சீசனுக்கு தான் மூவ் பண்ணுற கூட லார்ஜ் ஐட்டம்ஸ். இதில் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸ்டோன் வைஸ் மற்றது கூட ஸ்டோன்ஸ் மற்றது நோமல்ஸ் இருக்குது. லெட்டர்ஸ்
நேம் லெட்டர்ஸ். இதில் எல்லா டைப்ஸ் இதுகளும் இப்போ இது இதில் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட் மூவிங் லோ வெயிட், இதுகளெல்லாம் கொஞ்சம் வெயிட் கூட, இதெல்லாம் கொஞ்சம் இலை ரிங் ரிங் உங்களுக்கு எல்லா டைம் இது ஜென்ஸ் டைப் இருக்குது. இது காமன் யூனிசெக்ஸ்னு சொல்லி வர்றது காமனாக வரும், அது லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டிசைன்ஸ் வரும். லேடிஸுக்கு கூட ஸ்டோன் டைப் வரும், ஸ்டோன் டைப்ஸ் எல்லாத்தையும் பிளேன் இருக்குது. இதுலேயும் டிசைனர் கலெக்ஷன்ஸ் வருது, அது கொஞ்சம் ப்ரைஸஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இதில் ஆக்சுவலி இது வந்து 9 ஸ்டோனாக வச்சுருக்கோண்டு சும்மா சாம்பிளுக்கு. இது வந்து மரகத பச்சை அப்படின்னு டப்பு. இதில் வந்து டிசைனர் கலெக்ஷன்ஸ் வருது, இதில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாகிடும். இது என்ன ஃபினிஷ் உங்களை பார்க்க மாட்டேன், பார்க்க உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் தெரியும். ஸ்டாண்டர்டுக்கும் இதுக்கும் சரியான டிஃப்ரெண்ட் இருக்குது, கலர் வைஸ் ஃபினிஷ் வைஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பட் இதெல்லாம் டபுள் கலர் பண்ணியிருப்பாங்க, டபுள் கலர். இதெல்லாம் ப்ரைஸ் இதெல்லாம் உங்களுக்கு இந்தியன் ப்ரைஸ் இருந்தால் அப்படியே ஒரு 200,000 ப்ளஸ் வரும், 200,000 ப்ளஸ். அதாவது ஒரு பவுனுக்கு சொல்கிறேன், இதில் யூஸ்வலி வெயிட் இல்லை தானே உங்களுக்கு 1.70, இது 1.30, வெயிட்ஸ் கொஞ்சம் குறைவு, ப்ரைஸ் கொஞ்சம் ஹை. பிரேஸ்லெட்ஸ்லேயும் இதுவரை கொஞ்சம் ப்ரைஸ் ப்ரைஸ் கூட, ப்ரைஸ் கூட. அதுபோல் இதில் ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்குது, இந்த ஸ்டோன்ஸ் டைப் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ், இதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் ஆனால் மற்ற ப்ரேஸ்லெட்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் வராது. இது ஜென்ஸில் இதெல்லாம் பெருசாக இருக்குல்ல, இதெல்லாம் 4 பவுன் 5 பவுன் அப்படி அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. ஜென்ஸுக்கு மினிமம் 1 பவுன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும், லேடிஸுக்கு 4 பவுன்லேருந்து இருக்கக்கூடிய இருக்கு. இது வந்து இது ஃபேஸ் வச்ச மாதிரிலாம் வருது, இதுலேயே சிங்க ஃபேஸ் வச்ச மாதிரி, யானை ஃபேஸ் வச்ச மாதிரி, அப்படியே ஒரு ஒட்டாக கலரு. இதில் கொஞ்சம் இது கூட ஃபாரினர்ஸ் தான் கூட ப்ரிஃபர் பண்ணி வருவாங்க. மற்ற ஜென்ஸ் ப்ரேஸ்லெட்ஸ் வந்து என்ன சொல்ல, இதுவும் கூட கட்டியானதெல்லாம் கூட கிடக்கு, கட்டியானதெல்லாம் கூட போகலாம். கூட என்ன சொல்கிறது, பொருத்தம் பார்த்துன்றது அப்படி, இது பொருத்தம் இருந்தால் இந்த தாலி தான் யூஸ்வலாக. மற்றது இது வந்து காமனாக வரும், அம்மன் தாலி எல்லாரும் பொருத்தம் இல்லாட்டிலுமே. மற்றது இது 3 கொம்பு தாலின்றது, இது இது வந்து விஸ்வகுலம்னு சொல்லி அவன் மட்டும்தான் பார்க்கலாம். இது வந்து இந்த விஸ்வபுரம் ஆண்டுகளில் இருக்கிறாங்க, ஆசாரி மாதிரி மட்டும்தான் இந்த தாலி. அதே போல் பிள்ளையார் தாலி வந்து நோமலாக இல்லை இருக்கும், பிள்ளையார் தாலி வந்து சைவ நான்வெஜ் சாப்பிட்றதாகட்டும் மட்டும்தான் பாதிக்கிறேன். அப்படி ஒரு அதுவும் இருக்குது, அதுவும் கைசம் இல்லை. இப்போ என்னோடய ஓடர் இருக்குது, கிறிஸ்டியன் தாலி, கிறிஸ்டியன் தாலி. இதில் இது புறா தாலின்றது, இதே மாதிரி பைபிள் தாலி ஒன்று மென்னு வருது, அது வந்து பைபிள் மாதிரி அதில் கீழே கூட. இதுதான் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறது, சில பேர் மட்டும் பைபிள் தாலி எடுக்கிறவர், அது அப்படி புக் ஷேப்பில் இருக்கும். இப்போ கூட இதிலேயே கீழே பைபிள் வச்ச மாதிரியும் வர்றது இருக்குது, அதை ஒரு ஒரு ஆக்கில் ஒரு ஒரு அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இதுவுமே நாங்கள் செய்கிறேன்.
இந்த ரூபி ஜுவல்லரிஸ்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த அண்ணா டீட்டெயிலா நம்மளோட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தேன். என்ன மாதிரியான தாலி, என்ன மாதிரியான பொருத்தங்களை இருக்கிறவங்க போடுறன்ற முதற்கொண்ட விஷயம் வரைக்குமே அந்த அண்ணா வந்து தெளிவா எங்களோட வந்து பகிர்ந்திருந்தேன். அது மட்டும் கிடையாது, உங்களோட வீடுகளில் இப்போ கல்யாண வைபவங்களுக்கு பொண்ணு இருக்கிற நிகழ்வுகள் இருந்தானே, ஸோ பொண்ணு இருக்கிற நிகழ்வுகள் கூட இங்க நீங்க செஞ்சு கொள்ளலாம். வந்து பொண்ணுமே இங்க உடனுக்குடனே உருக்கி கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இங்க நிறைய ஜுவல்ஸ் இருக்கு, அதுவும் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ்ல வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ பியூர் கோல்டு வாங்கணும்னு சொன்னாலும் நீங்க பியூர் கோல்டு வாங்கலாம், இல்லைன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரியான விஷயங்கள் வாங்கணும்னு சொன்னாலுமே அதுவுமே வந்து வாங்கி கொள்ளலாம். அப்படி நீங்க இங்கே வந்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் வந்து இவங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்கள் என்னவாக இருக்குன்னு சொன்னால் 0777-734-74 என்ற தொலைபேசி எண்ணினூடாகவும் தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு தொலைபேசி இலக்கத்தையுமே உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம், 0777-739-176 என்று சொல்கிற தொலைபேசி நிலக்கத்தின் ஊடாகவும் வந்து நீங்கள் இவங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கொள்ளலாம். இந்த கடை வந்து குறிப்பாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 227 கஸ்தூரியா ரோட் ஜெஃப்னா டவுனில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னும் இலகுவாக சொல்லணும்னு சொன்னால் ரூபன் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிற இந்த காம்ப்ளெக்ஸுக்கு முன்னுக்கு தான் வந்து இந்த ரூபி ஜுவல்லரிஸ் சொல்கிற இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த கடையில் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களோட பகிர்ந்திருந்தோம். எனவே இன்னும் ஒரு வாரம் இன்னும் ஒரு அங்காடித்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடைய இல்லத்திற்கு வந்து உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் டிரைவர் மன் மைத்ரி. நன்றி.